ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சைத்ராத்ர சம்பவம் விஷ்ணோக தர்ஷனஸ்தாபனோத்சுகம் துண்டீரமண்டலே சேஷமூர்த்திகே ராமானுஜம் ராமானுஜம் பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடுத்ததாக கதுலன்னி கிளமைன கலியுக மந்துனு என்று தொடங்கும் கீர்த்தனையில் அன்னமையா பகவத் ராமானுஜரின் அவதார ரகசியத்தை தெரியப்படுத்தி ராமானுஜரிடம் நாம் எவ்வாறு கிருதஜ்ஞதையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக விவரிப்பதை பார்க்க இருக்கின்றோம். எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் எந்த வழியில் போவது என்றும் புரியாமல் இந்த கலியுகத்தில் ஜனங்கள் திணறிக்கொண்டு இருக்கின்றனர். இந்த சமயத்திலே நமக்கு சன்மார்க்கத்தை காண்பித்த எம்பெருமானாரே நமக்கு உத்தம தேசிகன், மிக உயர்ந்த ஆச்சாரியன் என்று சொல்லுகின்றார். இதையே கணகுரு தெய்வமு என்பதாக, அவர் ஆச்சாரியன் மட்டுமல்ல தெய்வமாகவும் திகழ்கின்றார் என்று சொல்றார். ராமானுஜரின் கருணையால்தான் நாம் எல்லோரும் இன்று வைஷ்ணவர்களாக திகழ்கின்றோம். அவர்தான் திருநாராயணபுரத்தில் திருமண் இருக்கும் இடத்தை காண்பித்தார். ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லோரும் நெற்றியில் திருமண் இட்டுக்கொள்வது என்பதை புனிதமாக கருதுகின்றனர். அந்த திருமண் இருக்கும் இடத்தை காண்பித்தவர் பகவத் ராமானுஜர். தான் எவ்வளவோ சிரமப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பியினிடம் கிரகித்த அட்டாட்சர மந்திரார்த்தங்களை நாம் அறியும்படி செய்தவர் பகவத் ராமானுஜர். இப்படிப்பட்ட அனுக்கிரகம் செய்த எம்பெருமானாரே எமக்கு இவ்வுலகத்திலும் பரலோகத்திலும் தெய்வம் என்று சொல்லுகின்றார். ராமானுஜுலு இகபர தெய்வமு என்பதாக. கலியுகத்தில் ராமானுஜரின் அவதாரத்திற்கு முன்பு வேத மாதா மிகவும் பயத்துடன் இருந்தாளாம். வேத மாதாவிற்கு பயம் வந்ததற்கு காரணம் சரியாக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் வேத வாக்கியங்களுக்கு தமது இஷ்டப்படி அர்த்தம் சொல்பவர்கள் பலர் இருந்தனராம். அவர்களை கண்டு வேத மாதா பயப்பட்டாளாம். அந்த சமயத்திலே சிபாஷ்யகாரர் அவதரித்து
வேதத்தின் உண்மையான அர்த்தங்களை ஸ்தாபித்தார். ராமானுஜர் தமது கருணை உள்ளத்தினால் சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார். பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளும் வியவஸ்தையையும் அறிவித்தார். அந்த ராமானுஜரே எனக்கு பேசும் தெய்வமாக திகழ்கின்றார் என்று அன்னமையா கூறுகின்றார். மாட்டலாடே தெய்வமோ என்பதாக பேசும் தெய்வம் ராமானுஜர் என்று சொல்லுகின்றார். ராமானுஜர்தான் புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் காண்பித்த பிரபத்தி மார்க்கத்தை நாமும் அனுஷ்டிக்கும்படியாக காண்பித்தவர். பிரபன்னர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறையையும் நமக்கு காண்பித்தவர் பகவத் ராமானுஜர். அவர்தான் நமக்காக திருமலை ஏறி அங்கு திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு முன்பாக அமர்ந்து நம்மை குளிர கடாட்சித்து கொண்டுள்ளார். அவரேதான் எனக்கு தாய், அவரேதான் தந்தை, அவரேதான் தெய்வம். ராமானுஜரே எல்லாமாக திகழ்கின்றார் என்று அன்னமையா ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இந்த கீர்த்தனையில் சில சம்பிரதாய விஷயங்களையும் அன்னமையா தெரிவிக்கின்றார். ராமானுஜருடைய அவதார ஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். அங்கு எழுந்தருளியுள்ள அர்ச்சாமூர்த்தி தானுகந்த திருமேனி என்று எல்லோராலும் போற்றப்படும் திருமேனியாக திகழ்கின்றது. ஸ்ரீரங்கம் ராமானுஜருக்கு மிகவும் உகந்த இடம். ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை பெற்றவர். ரங்கநாதர் ராமானுஜரை உடையவர் என்று கூறினார். லீலா விபூதி, நித்திய விபூதி என்று சொல்லப்படும் எம்பெருமானின் இரண்டு விபூதிகளையும் ஆள்பவராக இருப்பவர் ராமானுஜர் என்பதை ரங்கநாதனே அருளி செய்தார். இந்த கீர்த்தனையில் இகபர தெய்வமோ என்று சொல்லியிருப்பது ராமானுஜரே நம் எல்லோருக்கும் உபய விபூதியிலும் லீலா விபூதியிலும் நித்திய விபூதியிலும் ஆச்சாரியனாகவும் தெய்வமாகவும் திகழ்கின்றார் என்பதை தெரியப்படுத்துவதற்காகவே. அடுத்ததாக எம்பெருமானார் உகந்த இடம் திருநாராயணபுரம் என்று சொல்லப்படும் திவ்யதேசம். திருநாராயணபுரத்தில் பாஷ்யக்காரர் பல காலம் எழுந்தருளியிருந்தார். அங்கிருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளும் பொழுது ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லோரும் மிகவும் வேதனைப்பட்டனர். ராமானுஜருடைய பிரிவை தாங்க முடியாமல் வேதனைப்பட்டனர். அந்த சமயத்தில் அவர்களுக்காக ஒரு அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து உங்களுடைய எண்ணங்களை அர்ச்சாமூர்த்தியாக இருக்கின்ற இந்த ஸ்தலத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று ராமானுஜர் அனுகிரகித்தார். இதை வைத்து கொண்டே மாட்டலாடு தெய்வமோ என்று இங்கு அன்னமையா கூறுகின்றார். ராமானுஜர் உகந்த அடுத்த இடம் திருமலை. திருமலைக்கு அவர் நடந்தே எழுந்தருளி எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற இடத்திற்கு முன்பாக வாயில் அருகில் அமர்ந்து நம் போன்றோரை குளிர கடாட்சிக்கின்றார். ஆச்சாரிய கடாட்சம் இல்லாமல் பகவத் கடாட்சம் நமக்கு ஏற்படாது. அதற்காகவே ஆச்சாரிய கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றார் ராமானுஜர்.
அவர் உபதேசம் செய்கின்றார், கருணாமூர்த்தியாக திகழ்கின்றார். அந்த ராமானுஜரே எனக்கு தள்ளி தன்றி தெய்வம், தாய் தந்தை தெய்வம் எல்லாமாக இருக்கின்றார் என்று இந்த கீர்த்தனையில் ராமானுஜரை அனுபவிக்கின்றார் அன்னமையா. மைன கலியுகமந்துனு கதியீதடே சூபே கனகுரு தெய்வமுகதுலல் நிகில மைன கலியுகமந்துனு கதியீதடே சூபே கனகுரு தெய்வமு நிகிலமைன கலியுகமந்துனு கதியீதடே சூபே கனகுரு தெய்வமுகதுல நிகிலமைன கலியுகமந்துனு கதியீதடே சூபே கனகுரு தெய்வமுகதுலனி கிளமைன கலியுகமந்துனு கதியீதடே சூபே கனகுரு தெய்வமு வைஷ்ணவுலமைதேவி தனி வல்லனே கண்டேமே திருமணி தனி கருணனே காயில வைஷ்ணவுலமைதேவி தனி வல்லனே கண்டேமே
திருமணி கீழடேங்க உபதேசமிச்சாட்சரி மாத்திர మంత్రమీతడే రామానుజులు ఇగ పరదైవము ఈతడే కౌపదేశమిచ్చ నష్టాక్షరి మంత్రమీతడే రామానుజులు ఇగ పరదైవము గతుల నిఖిలమైన కలియుగ మందును గది తటే చూపెర్ ఘన గురు దైవము వేదపురగశములు చలిమిని తడే చూపే శరణాగతి వలయిల్ చని తడే కవేదపురగశములు చలిమిని తడే చూపే శరణాగతి తడేక వేదపురగశములు చలిమిని తడే చూపే శరణాగతి నిలిపినాడి తడేక నిజముద్రాధారణము నిజపుత్రధారణము కలసి రామానుజులే మాటలాడే దైవము నిలిపినాడి లేక నిజపుత్రధారణము మలసి రామానుజులే మాటలాడే దైవము కతుల మైన కలియుగ మందును గది తడే చూపే ఘన గురు దైవము గతుల నిఖిల మైన కలియుగ మందును గది తడే చూపే ఘన గురు దైవము ప్రపన్నులకు దయతో మోక్షము చూపెదగని దడే నియమమూలీ దడే కానిలిపే ప్రపన్నులకు దయతో మోక్షము
ஸ்தலீதடேக நீலிபே பிரபல் முலகு தயகோமாக்ஷமு சூபெதக நீதடே நயமை ஸ்ரீ வெங்கடேஷு. தயதூச்சி மம்முனிட்டே தல்லி தன்றி தெய்வமும் நயமை ஸ்ரீ வெங்கடேஷு நகமே கேவாகிடனும் தயதூச்சி மம்முனிட்டே தல்லி தன்றி தெய்வமும் நிகிலமயன கலியுகம் மயன கலியு